கைஸ் வெல்கம் பேக் கைஸ் நான் தான் ஸ்லம்பர் குயின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ விசஸ் ஒன் வித் ராய்ஸ்டார். கைஸ் என்னக்கா ஒன் விசஸ் ஒன் போடாமல் வித்தியாசமாக டூ விசஸ் ஒன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராய்ஸ்டார் பார்த்தீங்கன்னா பெரிய லெஜண்ட் பிளேயர். ராய்ஸ்டார் கூட வந்துட்டு ஒன் விசஸ் ஒன் போடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதனால் பிவிஎஸ் ப்ரோவை கம்பெனிக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ ராய்ஸ்டாரு நான் ஒரு பச்சை மண் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சு விட்டுட்டாரு. சரி ஓகே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பயப்புள்ள வர பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கார். ஸோ கொஞ்சம் பார்த்து விளாட்லாம், மலை ஏறி உட்காந்துப்போம்னு சொல்லிட்டு மலை ஏறி உட்காந்துட்டு, நீ மேலெல்லாம் ஏறி உட்காராத, அப்போல்லாம் அவர் அடிக்க முடியாது, இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இருக்கீங்கள. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் போகிறேன், நீங்கள் அந்த பக்கம் போங்க. அப்போல்லாம் போனாலும் அடிக்க முடியாது, டைரக்ட் அட்டாக் தான் பண்ணணும், அப்போ கூட நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் வராங்க. அவரோட ராய்ஸ்டரோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா லைக் ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடையும் ஒருத்தர் கேம் ஸ்பீட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நான் அவரை பின்னாடி பார்த்தா அதுக்குள்ளே இங்கே முன்னாடி க்ளோவால், அதுக்குள்ளே இன்னொரு நாலு அடி பின்னாடி போய் நான் அவர் ஆக்சுவலி அந் அவர் போட்டு க்ளோவாலில் தான் நம்பி கவர் எடுத்தப்பா முடிச்சிட்டார் அந்த க்ளோவால். ஸோ ஒரு சேஃப்டிக்கு நானே ஒரு க்ளூவால் போட்டு வச்சுக்கிட்டேன், அவர் க்ளூவால்லாம் நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு க்ளூவால் போட்டு மாற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ பிவிஎஸ் ப்ரோ அடிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ ராய்ஸ்டார் விசஸ் ஸ்லம்பர் குயின் விசஸ் பிவிஎஸ் கேமிங் தான் இந்த மேட்ச்சு. ஸோ மேட்சை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் செகண்ட் மேட்ச் பார்த்தாலே உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் செகண்ட் மேட்ச் என்ன நடக்குதுன்னு. ஸோ பட்டு 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 பட்டுன்னு க்ளூவால் போட்டுட்டு மேலேறி வந்தார். எனக்கு அவரோட மூமெண்ட் ஸ்பீடுக்கு என்னால் லைக் எங்களால் வந்துட்டு ஈடு கொடுத்து விளாடவே முடியல தெரியுமா. அதுக்குள்ளே பிவிஎஸ் ப்ரோவை நாக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, என் பட்டு பட்டுன்னு சுற்றி க்ளூவால் போட்டுட்டு உள்ளே அமௌண்ட் போட்டுகிட்டே மெடிக்கேட் போட்டுட்ருக்காருப்பா. ஸோ செம ஃபன்னியாக இருந்தது. சரி நான் இது மேலே அது மேலே அப்படி ஏதாவது ஏறி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறேன், ஒன்றும் முடியலை. ஸோ க்ளூவால் போட்டு இந்த பக்கம் வந்துட்டார், அடடா இந்த பக்கத்தில் வந்து எப்போ அந்த கேப்புக்குள்ளே பூந்து வெளியே போனார்னே தெரில. ஆக்சுவலி கேப்புக்குள்ளே பூந்து அந்த சைடு வெளியே போயிட்டார், பின்னாடி வந்து நிற்கிறார் யுவர் ஆனர் வாட் இஸ் திஸ் யார் பின்னாடி இந்த க்ளூவாலுக்கு முன்னாடி தானே இருக்காங்கன்னு சொல்லி நான் முன்னாடி சைடு ஓடுவோம், அவன் பின்னாடி வந்து அடிச்சிட்டான். ஐயோயோ சத்திய சோதனை யுவர் ஆனர், சத்திய சோதனை. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச்சு. ஸோ அடுத்த மேட்ச் இங்கே வந்தாச்சு. ஸோ சென்டோஸால் கொடுத்துருக்காங்க அடுத்த மேட்ச், பார்ப்போம் இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் க்ளூவால் போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக எரிஞ்சே டேமேஜ் டேமேஜ் நான் அடித்து உடச்சி மண்டே உடச்சிட்டாரு. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளூவால் போட்டார், க்ளூவால் போட்டு அமௌண்ட் போட்டுகிட்டே மெடிக்கிட் போடுறாரு, வெறுப்பேற்றுறாரு சமையா. ஸோ ராய்ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் என்னை விட பெரிய பையன்லாம் நினச்சி டுவெல்த்து ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறாரு. ஸோ அவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறாரு ராய்ஸ்டார். ஸோ நான் கூட ஒரு நான் கியான் சுஜன் கூட எப்போவுமே விளாட்றாங்காட்டி ஸோ நான் நினச்சிட்டேன் நார்த் இந்தியன் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலி நல்லா தமிழ் பேசுகிறாரு, ஸோ குட் பர்சன். அவர் சின்ன பையன்தான், ஸோ பட் சூப்பராக விளாட்றாரு. நம்ம அவர் என்ன வயசுக்கு அவர்லாம் என்னை விட ஃபேமஸான பிளேயருன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம தான் இன்னும் தடக்கர் மாந்திரமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட் மேட்ச் ஷிப்யார்டில் கொடுத்துருக்காங்க, நானும் க்ளூவால் போட்டுட்டு வருவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் ராய்ஸ்டார் ஜெயிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இருந்து ஒரு ஆளை அடிக்க முடில. ஸோ அந்தளவுக்கு அவர் பார்த்திங்கன்னா படா படா ப்ரோ பிளேயராக இருக்கார். ஸோ வாட் டு டூ, அவர் வந்து லெஜெண்டரி பிளேயர், நம்ம வந்துட்டு மொக்க பிளேயர், என்ன பண்ணுறது. ஐயோ நமக்கு நெட்டு வேற போது, மைக் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்கே அளவு க்ளோவால் போட்டு க்ளோவால் பின்னாடி இருப்பாருன்னு பார்த்தா இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. ஐயோ யுவர் ஆனர் வாட் இஸ் திஸ் யார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் அடிக்க முடியலையே மம்மி, என்ன பண்ணலாம். இங்கே அந்த கேப்புக்குள்ளே பூந்துடலான்னு பார்த்தா டக்குனு க்ளோவால் போட்டு அடைச்சிக்கிட்டாரு. ஸோ மேலே ஏறி ஏதாவது பண்ணி உள்ளே போகாமல் அவரை எனிமியை காணும், எனிமியை காணும். ஏ மேலே போட மாட்டேங்குது, முடிச்சிட்டாருப்பா முடிச்சிட்டாரு. ஐயையோ மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. அதாவது சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரோட மூமெண்ட் ஸ்பீடுக்கு லைக் எங்களால் வந்து அது காம்பன்சேட் பண்ணவே முடியல ஆக்சுவலி. ஸோ அந்தளவுக்கு அப்படி போட்டு உதைக்கிறாரு மிதிகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படா படா ப்ரோ பிளேயர் கூட ஒன் விசஸ் டூவெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபைவ் ஜீரோங்கிறதுல முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நான் ஃபோர் விசஸ் ஒன் அப்படி தான் போடணும்னு நினைக்கிறேன். கிளாஷ் குவாலில் நாலு பேர் சேர்ந்து சுற்றி அடிக்கணும் போல். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரி மேலேருந்து அடிக்க ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு கோல்மால் வேலை பண்ணியாவது இவரை போட்டு தள்ளி ஒரு மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா பட்டுப்பட்டு இப்போ ஜஸ்ட் தான் எங்கள் பிவிஎஸ் ப்ரோ கிட்ட நின்றுருந்தார், பட்டு பட்டுன்னு க்ளோவோட போட்டு அங்கே போயிட்டார். மூமெண்ட் ஸ்பீடு வேறு லெவலில் வச்சுருக்காரு பச்சை. நாங்களும் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாருன்னு
கேட்டோம் நான் வச்சுருக்கேன் அதே ஃபோன் தான் அவரும் யூஸ் பண்ணுறாரு, பட் என்னால் அப்படி விளாட முடியலையே. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அந்த ஃபோன் என் கையை விட பெருசாக இருக்குது. எனக்கு ஃபோன் பிடிச்சி பழகவே ஃபோன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 week போயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாக செட்டிங்ஸ், அந்த ட்ரிகரை கனெக்ட் பண்ணி, ஷோல்டர் ட்ரிகரை வந்துட்டு ரன்னிங்க்கும் ஜம்பிங்க்கும் வச்சு கனெக்ட் பண்ணி விளாண்டு பழகிறதுக்குள்ளே என் பாதி வாழ்நாள் போயிடுச்சு. ஸோ அப்புறம் கரெக்டான சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுல, ஸோ மூமெண்ட் ஸ்பீட் வேறு லெவலில் வச்சுருக்காரு. ஆக்சுவலி ரைஸ்டரோட ப்ளஸ் தான் அவரோட மூமெண்ட் ஸ்பீட் தான், தென் அவர் ட்ராக் பண்ணுற அந்த ஸ்பீடு தான். நம்ம ட்ராகிங்கில் கொஞ்சம் டிலே பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி அவரோட ட்ராக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக வச்சுருக்காரு. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஸோ அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயராக இருக்கிறது. தென் டுவர்ட் டெடிக்கேஷன் டுவர்ட் சம் வாட் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம், அவருக்கு இருக்க அந்த டெடிக்கேஷன் கேமுக்கு கூட. ஸோ பார்ப்போம், இந்த பக்கம் இருக்காரு, ஸோ இங்கே தான் இருக்காரு, என் சைடு தான் இருக்காருன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி என்ன இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிப்போமா தோவோமா அப்படியே திக் திக் நிமிடங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ பிவிஎஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் தலுக்கு அடிச்சு விட்டாரு. ஸோ இப்போ இதுதான் எங்களால் முடிஞ்ச ஒரே விஷயம், பின்னாடி போய் அடிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் மார்ச் எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அவர் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ போவோம் போவோம் போவோம். பிவிஎஸ் ப்ரோ பக்கத்தில் இருந்துட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்ப்போம், இந்த பக்கம் யாராவது இந்த பக்கம் வந்துட்டார் பயப்பையா, இந்த பக்கம் வந்தடே சாமி யார் சாமி நீ எங்கேருந்து சாமி வர அப்படி தான் இருந்தது. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணுறோமா அவர் வின் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, நாங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ இருக்குது. ரைஸ்டரே முடிச்சுட்டாரு, இப்போ நம்ம ஜோலி முடிச்சுட்டாரு, ஏழே லைஃபு தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, பிவிஎஸ் ப்ரோ வந்து எனக்கு நல்லா பேக்கப் கொடுத்தாரு. நான் வந்து அவருக்கு ஒரு கொஞ்சம் லைஃப் தான் கம்மி பண்ணேன். ஆக்சுவலி நிறையாலாம் லைஃப் கம்மி பண்ணல, கொஞ்சோண்டு தம்மா துண்டு லைஃப் மட்டும்தான் கம்மி பண்ணேன். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. நான் இன்னும் 1 வாட்டி கூட ராஜ்தாரா கில் எடுக்கலை, 3 வாட்டி பிவிஎஸ் ப்ரோ தான் சாவடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா படா படா லெஜெண்டரி பிளேயராக இருக்கார். ஸோ நாங்கள் க்ளூ ஆக்சுவலி அவருக்கு பயந்துட்டு க்ளூ ஆல் போட்டுகிட்டே தான் வந்தோம், முன்னாடி வந்துடுவார் அப்படின்னு ஒரே ரீசனுக்காக. இது வரைக்கும் வந்துட்டோம் ஆளவே காணும். ஸோ நான் இது நினச்சிட்டு நெட்டு கட்டாய அப்படியே நிற்கிறாரு போல், அதுதான் போலன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் எங்காவது அவரும் 999 ப்ரெஸ் ரேங்க் பண்ணுறாரு மண்டபாலையை சாத்திடுவார்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் க்ளூவாலெலாம் போட்டு முன்னாடியெல்லாம் போய் நின்று பார்க்குறேன், ஆளை காணும். வாட் இஸ் திஸ் யார், வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பிக் ஷாக் எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். இப்போது படா படா ஷாக் கொடுத்துட்டார். ஆக்சுவலி அதை நீங்களே பாருங்கள், பிவிஎஸ் ப்ரோ அங்கே அடி வாங்குறாரு, எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காருப்பா. ஸோ நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ராய்ஸ்டாருக்கு ஒரு ஹெட் ஷாட் கொடுத்துட்டேன். நானும் படா படா ப்ளோ ப்ரோ பிளேயர் தான், நான் குட்டி படா படா ப்ரோ பிளேயர். ஆக்சுவலி பெரிய படா படா ப்ரோ பிளேயர் இல்லை, குட்டி படா படா ப்ரோ பிளேயர். ஸோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்லாம் கொடுத்துருக்கேன். மம்மி க்ளூவால் உடஞ்சி போச்சு, ஏன் நானும் அடிப்பேன், இருங்க யோர் ஆனர் ஃப்ளூக்கில் ஃப்ளூக்கில் ஏதாவது பண்ணுறேன் ஃப்ளூக்கில். யாரா சா யார் சா வினியாகி அதுக்குள்ளே கலவை போயிட்டாயா, அதுக்குள்ளே கலவை போயிட்டாயா, ஓ மம்மி சீக்கிரம் செத்துடு. ஏன் நானும் ராய்ஸ்டாருக்கு ஒரு ஹெட் ஷாட் கொடுத்து ஸ்தாபிச்சிட்டேன், நானும் ஒரு குட்டி படா குட்டி ப்ரோ பிளேயர். நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ப்ரோ, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படா படா ப்ரோ பிளேயர் அப்படி தான் சொல்லிக்கணும். நம்மளும் ப்ரோ பிளேயர்னுலாம் சொன்னால் அடிச்சு போடுவாங்க, வேணால் குட்டி ப்ரோன்னு சொல்லிப்போம், அது வேணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அவர் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓடி வந்தார் குடு குடுன்னு பிவிஎஸ் ப்ரோ போட்டார். ஆக்சுவலி பிவிஎஸ் ப்ரோவும் ஒரு படா படா ப்ரோ பிளேயர், ராய்ஸ்டாரும் ஒரு படா படா ப்ரோ பிளேயர், நான் மட்டும்தான் குட்டி ப்ரோ பிளேயர். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. ஸோ நான் போடுற வீடியோக்கு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டடா பை பை, சீ யூ சூன் கைஸ்.